हलो फ्रेंड्स आरोग्यमे आनंदम इन्नैक्कु नम्म किचन पाक्क पोर रेसिपी ओरु स्वीट दा कडलमावु तेंगाय बर्फी इदु वंदु मैसूर पाकुम तेंगाय बर्फियुम कलंदु साप्पिट्टा एप्पडि ओरु पुदु सुवै किडैक्कुमो अंद टेस्टोड इरुक्कुम रोम्ब नल्ला इरुक्कुम वांगा रेसिपी एप्पडिनु पाक्कलाम इप्पो इंद बर्फी सेय्यिरदुक्कु नान तेंगाय இந்த கப்பில் நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, அரை கப்பு சர்க்கரை, இந்த கப்பால் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஒன் ப்ளஸ் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப்க்கு டபுள் மடங்கு மூணு கப்பு எடுக்கணும். எங்கள் வீட்டில் மீடியமாக இருந்தால் தான் ஸ்வீட் பிடிக்கும், அதனால் நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மூணு கப் இல்லைன்னா ரெண்டரை கப் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து நம்ம கலக்கும்போது எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நெய் நம்ம சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்க்கலாம். இதில் நம்ம கடலை மாவை வறுத்துக்க போகிறோம். கடலை மாவு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டாச்சு. நான் அஞ்சு நிமிஷம் இதை வறுத்துருக்கேன். அப்போ தான் அது வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது வறுக்கிறதுல தான் நம்மளோட ரெசிபியோட டேஸ்டே இருக்குது. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டியிலேருந்து இதை மாற்றிடலாம். இப்போ இந்த கடலை மாவு வந்து ஒரு இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸ் இருக்கிற ஒரு பாத்திரத்தால் இல்லைன்னா ஸ்மாஷர் ஏதான் வச்சுருந்தீங்கன்னா அதால் இப்படி பண்ணி நல்லா அந்த கட்டிகளெல்லாம் உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பானலியில் தண்ணி சேர்க்குறோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்க்குறேன். சர்க்கரை கரையட்டும். இப்போ இதில் ஏலக்காய் சேர்க்கலாம். சர்க்கரை கரைஞ்சால் போகிறோம், பாகுபதெல்லாம் அவசியம் இல்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுத்து ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்கலாம். இது ரெண்டும் நல்லா கலந்து வரட்டும். கொஞ்ச நேரம் இது கொதிக்கணும். இதை வந்து செய்யும்போது அடிகனமான வானலி எடுத்துக்கணும். இதை வந்து சிம்லேயே வச்சு தான் கலரணும். சீக்கிரம் அடி பிடிச்சிட வாய்ப்பு இருக்குது. நல்லா ஜாக்கிரதையாக செய்யணும். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக இழுத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டிப்படும். அப்போ தான் நம்ம கடலை மாவு சேர்க்கணும். கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்குது. ஓரங்கள்லாம் நல்லா பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி பூத்து வரும்போது நம்ம கடலை மாவை சேர்க்கணும். கடலை மாவு இப்படி தூவி தான் சேர்க்கணும். அப்படியே கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலரணும்.
இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா கடலை மாவும் சேர்த்துட்டேன். இந்த ஸ்டேஜில் உருக்கின நெய், பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நெய் உருக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் முதல்ல சேர்க்கலாம். அப்புறம் எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்துன்னு சேர்த்துக்கலாம். வெறும் தேங்காய் மட்டும் போட்டோம்னா நமக்கு நெய் ரொம்ப செலவாகாது. கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நெய் கூட செலவு ஆகும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் விடுறேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்கள்லேருந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நெய் தடவின தட்டில் இதை மாற்றிடலாம். இப்படி செய்யும்போது அப்படியே ஒட்டாமல் வரணும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் நான் கொட்டிட்டேன். டி ஸ்பூன் வச்சு லேசாக அதை லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீசஸ் போட்டுடலாம். நான் வறுத்த முந்திரியை மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வெள்ளரி விதை, இதுக்கப்புறம் பாதாம், எது வேணால் அதெல்லாம் நம்ம இஷ்டம். இப்போ நம்மளோட தேங்காய் கடலை மாவு பர்ஃபி தயார். இது ரொம்ப மிருதுவாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.